ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு தமிழ்நாடி நாங்கள் இப்போ பார்க்க போகிறது பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ட இருபத்தி நாலு பற்றி தாங்க நான் தாமரை காப்பாத்தனும் நான் தாமரை காப்பாத்தனும் போறேன் என்று கடந்த வாரத்தில் ஆளாளுக்கு அலைமோதி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த வாரத்திலோ ஐயா தாமரை கிட்ட இருந்து எங்களை ஐயா என்று தலை தெரிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பிக்பாஸ் வீட்டின் நிலைமை காற்று நாணயத்தை வைத்திருந்த தாமரை அதை பறி கொடுத்த பிறகு புயலாக மாறிவிட்டார் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் டோட்டல் கிளாஸ் ஆயிடுச்சு என்ற வடிவேல் காமெடி மாதிரி ஸ்ருதி செய்த ஒரு சம்பவத்தினால் வீடே அமளி இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று மகிழ்ந்த பிக்பாஸ் ஆவலாக அனைத்து பொட்டேஜ்களையும் பாரி சுருட்டி கொண்டார் உலகின் சாலைகள் அனைத்தும் ரோமை நோக்கி என்பது போல பிக்பாஸ் வீட்டின் கேமராக்கள் அனைத்தும் தாமரை நோக்கியே இருந்தன அட பாவமே என்பது போல இதுவரை இருந்த தாமரை அட பாவிகளா என்பது போல கூப்பாடு போட்டு வீட்டை தலைகீழாக்கினார் இசைவாணிக்காக ஆடை எடுப்பது போல் ஸ்ருதி உள்ளே செல்ல நிராயுத பாவனியாய் நிற்கும் தாமரைக்கு உதவி செய்வது போல துணியால் அவரை மறைக்கிறார் பாவானி ஸ்ருதி சட்டென்று ஆடையோடு நாணயத்தை சேர்த்து எடுத்துக்கொண்டு வெளியே வந்து விடுகிறார் பிறகு பாவனியும் நாடகத்தை சற்று நீடித்து வெளியே வருகிறார் ஒரு கட்டத்தில் தான் தாமரைக்கு நாணயம் களவு போன விஷயம் தெரிகிறது அதை சுருதி தான் எடுத்திருப்பார் என்பது எளிதாக தெரிந்து கொண்ட தாமரை சுருதியை தேடுகிறார் இந்த இடைவெளியில் நாணயத்தை தனக்கு உரிமையாக்கி கொள்கிறார் சுருதி பாத்ரூம் கதவை தட்டி சுருதியை தேடும் தாமரை ஏன் எடுத்த என்று தான் கேட்கிறார் நான் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் போது எடுக்கலாமா என்று கேட்கவில்லை தன் நாணயம் பறிப்போனது தான் தாமரைக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது பிறகு சுருதியை கண்டபடியாக வார்த்தையில் வசைப்பாடுகிறார் பலப்பு சரியில்லை என்பது முதற்கொண்டு தாமரை சொன்னதாக சுருதி புலம்பி வார்த்தைகளை புரோமோவில் வந்தன ஆனால் மெயின் நிகழ்ச்சியில் வரவில்லை இதற்கு உடந்தையாக இருந்த பவானியும் நீ துரோகம் செஞ்சிட்ட என்று குற்றம் சாட்டுகிறார் தாமரை தாமரையின் மிகையான எதிர்வினை கண்டு ஸ்ருதிக்கும் பவானிக்கும் இது தன்மான பிரச்சனையாக மாற அவர்கள் பதிலுக்கு மல்லு கட்டுகிறார்கள் அந்த வீட்டில் மூன்று குரூப் இருப்பது ஏற்கனவே பார்த்தோம் தாமரைக்கு ஆதரவாக குரூப்பான ராஜு இமான் போன்றவர்கள் வந்து ஸ்ருதி மற்றும் பாவனியிடம் கடுமையாக ஆட்சேபம் செய்கிறார்கள் ராஜுவின் இன்னொரு முகம் இப்போது வெளியாகுகிறது நாங்க தானே தாமரைக்கு காயின் எடுத்துக் கொடுத்தோம் அதை நீங்க எடுக்கலாமா என்று அவர் ஸ்ருதின்னு கேட்பது லாஜிக் இல்லாத கேள்வி இது மட்டுமல்லாமல் நீங்க டிரஸ் மாத்தும் போது நான் வந்து எடுக்கலாமா என்று பாவனிடம் ராஜு கேட்டது மிக அநாகரிமான கேள்வி ராஜீவன் உயர்ந்து வரும் கிராஃபில் இது சேதாரத்தை ஏற்படுத்தலாம் பாவனி எவ்வளவு புத்திசாலி என்பது இந்த சமயத்தில் வெளிப்படுவதை கவனிக்கலாம் ஏறத்தாழ வீடே ஒன்று சேர்ந்து கார்னர் செய்வதை கண்ட பாவனி இவர்களுக்கு எதுக்கு விளக்கம் தரணும் சார் கேட்கும் போது சொல்லியிருக்கலாம் என்று சுருதியிடம் சொன்னது சரியான பாயிண்ட் ஆளாளுக்கு கேள்விகளால் குடையும் போது அப்படித்தான் தோன்றும் ஆனால் வீட்டையே பகைத்து கொண்டு அங்கு இருக்கவும் முடியாது ஒரு கட்டத்தில் இதற்கு எனக்கும் தொடர்பில்லை எடுத்தது சுருதிதான் என்று கை கழுவ முடிவு செய்தார் பவானி இதிலும் பெரிய பிழை இல்லை ஏனெனின் தாமரின் குற்றச்சாற்றுகள் அத்தனை கடுமையானதாக இருக்கிறது சுருதிக்கு ஆதரவாக பவானியும் மதுமிதாவும் வந்து நிற்கின்றார்கள் பிரியங்கா நிரூப் எல்லாம் இந்த காட்சிகள் முதலில் வரவே இல்லை தன்னை காப்பாத்திக்கணும்னு ஆர்வக்கோளர்ல எடுத்திருப்பாங்க அப்புறம் கொடுத்துருவாங்க என்பது போல் பிறகு பிரியங்கா சொன்னது சரியான அப்சர்வேஷன் ஏம்புல்ல அழுவுற இது ஒரு கேம் தானே என்று பிரியங்கா சொல்லும் யதார்த்தமான விஷயம் தாமரைக்கு புரியவில்லை இது ஒரு கேம் என்கிற விஷயம் பிரியங்காவிற்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் புரிகிறது ஆனால் தாமரையின் கோபம் கண்ணீர் போன்ற விஷயங்கள் அவர்களை மெளனமாக்குகின்றன தாமரைக்கு ஆதரவான நிலையை எடுக்க வைக்கின்றன ஒரு பெண் அந்தரங்கமான பிரச்சனையை சொல்லி போது என்ன தான் இருந்தாலும் நீ தான் உசாரா இருக்கணும் என்று கராராக சொல்ல முடியாது இதில் இரண்டு கோணங்கள் இருக்கின்றன பிக் பாஸ் வீட்டில் விதிகளின் படி ஸ்ருதி செய்தது பிழை கிடையாது ஆனால் விளையாட்டில் எப்போதுமே சில ஆதாரமான தர்மங்கள் இருக்கின்றன நாணயம் திருடப்பட்டது பிரச்சனையா முறையற்ற சமயத்தில் திருடப்பட்டது பிரச்சனையா இந்த ஆதாரமான கேள்விக்கு தாமரையின் மனசாட்சி தான் சரியாக பதில் சொல்ல முடியும் நாணயம் பறிப்போன கோபத்தை அவர் மான பிரச்சனையாக மாற்றியிருக்கலாம் அல்லது உண்மையிலே மனப்பிரச்சனையாக அவர் கருதியதால் கோபம் எழுந்திருக்கலாம் ஒருவரின் மனம் உற்பத்தி செய்யும் நாடகங்களை அவராலேயே புரிந்து கொள்ள முடியாது நான் எந்த நிலைமையில இருந்தேன் தெரியுமா என்பதை சபையில் மீண்டும் மீண்டும் சொல்வதின் மூலம் தனக்குத்தானே அவமதிப்பு தேடிக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் என்கிற எளியலாஜி கூட தாமரைக்கு புரியவில்லை பாவம் பிள்ளைப்பூச்சி மதுமிதா தலைவர் ஆன மறுநாளை இப்படியொரு பூகம்பம் பிரச்சனை நான் லீடர் சொன்னா கேட்கணும் ஓகே என்று பரிதாபமாக உலவி கொண்டிருந்தார் மதுமிதா தாமரைக்கு இருந்த கோபத்தின் மதுமிதாவை கடாயில் தூக்கி போட்டு வறுத்து தின்றாலும் தின்றிருப்பார் நான் செய்வதை பற்றி விளக்கம் தருவதற்கு ஒரு சான்ஸ் கொடுங்க என்று சுருதி எவ்வளவு கெஞ்சியும் தாமரை அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை நான் செம கோபத்துல இருக்கேன் பேச பிடிக்கல போயிடு பாப்பா என்று கொண்டிருந்தார் அந்த கோபத்திலும் பாப்பா பாப்பா என்று தாமரை சொன்னது ரசிக்கத்தக்க வில்லியாக இருந்தது சரி எப்போ பேசணும்னு தோணுதோ அப்ப பேசுங்க என்று நகர்ந்து விட்டார் ஸ்ருதி நாணயத்தை திரும்பி வாங்கிக் கொள்வதில் முரண்டு பிடித்தார் தாமரை ஜாக்கின் நாணயம் பறிப்போய் முன்னர் அவர் தனிமையில் அழுந்து கொண்டிருந்த போது எந்த ஈ காக்காவும் சென்று அப்போது ஆறுதல் சொல்லவில்லை ஆனால் இப்போதோ தாமரைக்காக ஊரே அலோலகப்பட்டு கொண்டிருக்கிறது தாமரையின் பவர் அப்படி தாமரை எப்படியாச்சு காப்பாற்றுவோம் என்று முன்னர் வீரமுழக்கம் செய்த வீடு இப்போது தாமரையின் பிரச்சனையை எப்படியாச்சு தீர்ப்போம் என்பது உறுதி செய்தபடி குற்றம் நடந்தது என்ன என்கிற விசாரணையில் இறங்கியது உன்னை அவமானப்படுத்தி காயின் எடுக்கணும்ன்றது எங்க நோக்கம் இல்ல அந்த நாகரிகம் இல்லாம நாங்க இல்ல என்று பாவனி கண் கலங்க கூடவே ஸ்ருதியும் அழத் தொடங்கினார் ஏன் தான் தனக்கு நெருப்பு ஆற்றல் வந்ததோ ஒரு பருப்பை எடுக்கிறதுக்கு கூட எவனும் என்னை கேட்க மாட்டேகிறான் மூளையில் அமர்ந்து புலம்பிக் கொண்டிருந்தார் இசை நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியதான் என்று அவர் முடிவு செய்த கையோடு நள்ளிரவிலும் கடமை வீரராக இயங்கிக் கொண்டிருந்த காட்சியோடு எபிசோடும் முடிவுக்கு வந்தது